மலேசியாவில் நீடிக்கும் அரசியல் ஸ்திரமற்ற தன்மையை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட ரீதியில் தீர்வு காண வேண்டும் என்று அந்நாட்டு அரசியல்வாதிகளை மன்னர் அல் சுல்தான் அப்துல்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மலேசியாவில் பிரதமர் மொஹைதீன் யாசின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அன்வர் இப்ராஹிம் ரெடி அதிகார பதவி தொடர்பான பிரச்சினை நீடிக்கும் நிலையில் மன்னர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். மொஹைதீன் யாசின் ஆட்சி அமைத்து 7 மாதங்களே ஆன நிலையில் அங்கு தற்போது அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பால் அந்நாட்டில் பொருளாதார தேக்க நிலை உருவாகியுள்ளதால் அரசியல் குழப்பம் வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர அரசியல் சட்ட ரீதியில் பேச்சு நடத்தி தீர்வு காண முன்வர வேண்டும் என்று மன்னர் வலியுறுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.